தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு வரும் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் மாவட்டங்களுக்கு இடையே செல்வதற்கு இ பதிவு ரத்து செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படுவதுடன் தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்களில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தளர்வுகளுடன் கூடிய கட்டுப்பாடுகள் மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு இம்மாதம் ஐந்தாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து கட்டுப்படுத்தும் வகையில் இம்முடிவை மாநில அரசு எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் மாநிலங்களுக்கு இடையிலான தனியார் மற்றும் அரசு பேருந்து போக்குவரத்து மத்திய அரசு அனுமதித்த வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்து திரையரங்குகள் அனைத்து மதுக்கூடங்கள் நீச்சல் கூடங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் உயிரியல் பூங்காக்கள் சமுதாய மற்றும் அரசியல் சார்ந்த கூட்டங்கள் பொழுதுபோக்கு விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து தடை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக திருமண நிகழ்வுகளில் ஐம்பது பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இறுதிச் சடங்குகளில் இருபது பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டில் நோய் தொற்று பரவல் குறைந்துள்ளதை தொடர்ந்து வரும் ஐந்தாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே வகையான தடவுகள் வழங்கப்படுவதாகவும் மாநில அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே இரவு ஏழு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள கடைகள் இரவு எட்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும் அரசு மற்றும் தனியார் தொழில் பொருட்காட்சிகள் நடத்த அனுமதிக்கப்படும் உணவகங்கள் விடுதிகள் அடுமனைகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உறைவிடங்களில் உள்ள உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை எட்டு மணி வரை ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவருந்த அனுமதிக்கப்படுவார்கள் தேநீர் கடைகளில் ஒரே நேரத்தில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் கேளிக்கை விடுதிகள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மையங்கள் உணவகங்கள் செயல்படவும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் இயங்கவும் அனுமதிக்கப்படுவார்கள் அருங்காட்சியகங்கள் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் அகழ் வைப்பகங்கள் ஆகியவை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இயங்கலாம் அனைத்து துணிக்கடைகள் மற்றும் நகைக்கடைகள் உரிய காற்றோட்ட வசதியுடன் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது வணிக வளாகங்கள் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வணிக வளாகங்களில் உள்ள திரையரங்குகள் மற்றும் விளையாட்டுக் கூடங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்படவில்லை மாவட்டத்திற்கு உள்ளேயும் மாவட்டத்திற்கு வெளியேயும் குளிர்சாதன வசதி இல்லாமல் ஐம்பது சதவீத இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களது பணிகளை தொடரவும் கல்வி சார்ந்த பணிகளுக்காகவும் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க இ பாஸ் மற்றும் இ பதிவு நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கொண்டுள்ளார் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது கைகளை அடிக்கடி சோப்பு மற்றும் கிருமி நாசிரி கொண்டு சுத்தம் செய்வது ஆகியவற்றை கட்டாயம் பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்